வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. பெரிய பாட்டனார் என்ற புத்திரர்கள், பெரிய பாட்டனார் என்ற புத்திரர்கள் யாரு? யாரு? கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதிகள். துரியோதனாதிகளோ 100 பேர். ஆமா, உங்களுக்கு கொல்ல நினைச்சார். ஆமா, பாவம் பாவம். ஏன் ஏன் எதனால பிரிக்கப்பட்டுள்ளது? உச்சரும் பதினெட்டு
துவக்கம் செய்து வந்தார் என் மாமன். என்னுடைய தமிழாகப்பட்ட நாகைக்கண்ணுக்கும் அர்ஜுனனுக்கும் தந்தைக்கும் பிறந்த நல்ல அரவானை பலியிட்டு துவக்கம் செய்து ஒன்னாவது நாள் சண்டையில் இருந்து இன்று 12 நாள் யுத்தத்தில் முடிந்திருக்கிறார். தனிமையிலே இந்த அனிமா நகரில் வந்து வருகின்றோம். இப்ப விளக்கு தெரியுதா? நல்லா தெரியுதுங்க. சரிங்க, அப்படி நீங்க வாழ்ந்து வந்திருந்தாலும் ஐயா ஏதோ உங்க தாய் அழைத்து வர சொன்னாங்க. கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? அதுதான் கேக்குறேங்க. இல்ல இல்ல, சரிதான், உங்களுக்கு ஒரு 100 பத்து சேர்த்தாங்க. நீங்க மலையிட்ட மனைவி யாருங்க? நான் மலையிட்ட மனைவி, திருமணம் செய்த தேவி. நாங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் ஈடுபட்டு என் மனைவி நிறைய மாதிரி கற்பனையா இருக்கின்றோம். கற்பனையா இருக்குது. அதே நேரத்தில் நீ ஓடி ஓடி வந்திருக்கின்ற என்ன காரணம்? உன் தாயாகி சுபத்திரி அழைத்தவர் சொன்னாருங்க. என் தாயாரா? எனக்கு நேரிட்டு எதிரி கொள்ளை நினைத்தான் குருட மகன் துரியோதனன், படிக்க நினைத்தான் மனப்பாவி துரியராஜன். என்னுடைய பெரிய தந்தைமார்கள், என் பெரிய பாட்டனார் என்ற புத்திரர்கள். பெரிய பாட்டனார் என்ற புத்திரர்கள் யாரு? யாரு? கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய துரியோதனாகிய
துரியோதனாதிகளோ 100 பேர் ஆமா உங்களுக்கு கொல்ல நினைத்தார் ஆமா பாவம் பாவம் ஏன் ஏன் எதனால புலிகத்தி ஏழு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நாவலும் தீவிர இளைஞருடைய அங்கம் அங்கம் அருணம் அருணம்.